지금 구름보다 됐는데요. 아는데 이런 거다 들었죠. அவரோட இயக்கத்துல நான் புலிவாளுங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன். அவரோட ரொம்ப நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என் மேலேயும் சரி, என் மனைவி மேலேயும் சரி, ரொம்ப ஒரு அன்பா அக்கறையா விசாரிச்சு அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் குடும்பத்தில் எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தான் கேட்குறாரு. அதேமாதிரி அவங்க குடும்பத்துலையும் எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்டால் எல்லாமே சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ரொம்ப இயல்பாக பழகப்படுவாங்க. எல்லாருமே பெரியவங்க சொன்னவங்க பார்க்காங்க, எல்லாத்துலேயும் ஒரே அளவாக பேசுவாங்க. அதேமாதிரி நமக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது, ரொம்ப மனசே சரியில்லைனாலும் அண்ணன்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசணும்னா ரொம்ப ஆறுதலாக இருப்பார். அவர் பேசுகிறதெல்லாம் நமக்கு வந்து பேட்டரியில் சார்ஜ் ஏற்றின மாதிரி அவ்வளோ ஆறுதலாக பேசி அந்த நமக்கு இருக்க குழப்பத்தையே தீர்த்து வச்சுருவார். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஒரு மனிதர். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு இழப்பு? ரொம்ப அதை வார்த்தையில சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப தானே ரொம்ப வந்து அவர் வந்து ரொம்ப எல்லா தமிழ்நாட்டில் உள்ள மூளை இடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அவரை பத்தி தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ அல்லது கதாநாயகி தான், உங்க தான் ஒரு ஃப்ரெண்ட்லியர் ஃபேஸில் இருக்க முடியும். ஆனால் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சுட்டு இவ்வளோ தூரம், அது இவ்வளோ சின்ன கிராமத்திலேருந்து போய், அது வந்து அவர் அந்த சினிமாவை நேசிச்சதுக்காக கிடைச்ச பலன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே சினிமா சினிமா சினிமான்னு சினிமாவை அவ்வளோ நேசிக்கக்கூடியவர். எதை எடுத்தாலும் இப்போ சினிமாவை பற்றி ஏதோ ஒரு டவுட்னா கூட அண்ணன் கேட்டால் சொல்லுவார். அது பழைய படமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் அவ்வளோ நேசிப்பார். அவர் சினிமா இந்த அளவுக்கு நேசிச்சதுதான் மக்கள்கிட்ட அவ்வளோ ரீச்சாக அவரை வந்து கொண்டு போயிருக்கேன் சொல்லுவாங்க.